வணக்கம் நேயர்களே, அர்ப்பணிப்பின் சிகரங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். வேதத்துல நெகேமியா அப்படின்னு ஒரு முக்கியமான நபர். எத்தனையோ பேருக்கு தெரியும் அலங்கம் இடிந்து கிடக்கிறது அப்படின்ட்டு, ஆனா அதை திரும்ப கட்டணும் அப்படின்ற ஒரு வைராக்கியம் நெகேமியாக்கு மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ தன்னால இயன்ற மட்டும் தன்னுடைய ஜனங்களை சேர்த்து அந்த பணியை செய்து முடித்தார். இதே போல இன்னைக்கு நம்முடைய உலகம் சந்திக்கப்படவில்லை, பல மக்கள் மத்தியில சுவிசேஷம் அறிவிக்கப்படவில்லை அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும். ஆனா ஒரு சிலர் மட்டும்தான் நிச்சயமா அந்த பணியை செய்து நிறைவேற்றணும் அப்படின்னு மிஷினரிகளா ஆண்டவருடைய பணிக்காக தன்னுடைய வாழ்க்கை அர்ப்பணிக்கிறாங்க. அப்படிப்பட்ட மிஷினரிகளை தான் நம்முடைய அர்ப்பணிப்பின் சிகரங்கள் நிகழ்ச்சியில நாம ஒவ்வொரு வாரமும் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நாம பார்க்க இருப்பது தன்னுடைய பழங்குடியின மக்கள், அதாவது 170 மக்களை மாத்திரம் கொண்ட ஒரு இனம் ஆண்டவரால் சந்திக்கப்படணும் அப்படின்னு வைராக்கியம் பாராட்டி அவர்கள் மத்தியில பணி செய்த எல்கா ஆஃப் வாய்வாய் அவர்கள். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். 20 வரை சுவிசேஷத்தின் வாசல்கள் திறக்கப்படாத வாய்வாய் பழங்குடி பகுதி. சுவிசேஷத்திற்காக மேல்நாட்டு மிஷினரிகள் தெரிந்தெடுத்த ஒரு பழங்குடி மந்திரவாதி, தனி மனிதனாய் முழு வாய்வாய் பழங்குடியினத்தையே ரட்சிப்புக்குள் நடத்திய மிஷினரி எல்கா அவர்களின் வாழ்க்கையை பற்றிய பதிவுகள். நம்முடைய உலகம் முழுவதும் பல வகையான பழங்குடியின மக்கள் சிதறி இருக்கிறாங்க. இதுல குறிப்பா குவானாக்கும் பிரேசிலின் வடக்கு பகுதிக்கும் இடையில கிட்டத்தட்ட 30,000 பழங்குடியின மக்கள் இருக்கிறாங்க. இதுல நிறைய கிளான்ஸ் இருந்தாலும் 170 பழங்குடியின மக்களை மட்டும் கொண்ட வாய்வாய் அப்படின்ற ஒரு சிறப்பான பழங்குடியின மக்கள் இருக்காங்க. இவங்க மத்தியில எப்படி சுவிசேஷம் பரவினது, யார் அந்த சுவிசேஷத்தை எடுத்து சென்ற மிஷினரி அப்படின்னு இன்றைய அர்ப்பணிப்பின் சிகரங்கள் நிகழ்ச்சியில நாம பார்க்க இருக்கிறோம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பா ஐரோப்பிய நாடுகள்ல இருந்து நீல் மற்றும் பாப் அப்படின்னு ரெண்டு சகோதரர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னு இவங்க நிறைய இடத்த சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த 170 மக்கள் மத்தியில சுவிசேஷத்தை அறிவிக்கணும் அப்படின்ற ஒரு வாஞ்சி இவங்களுக்குள்ள ஏற்பட்டது. உலகம் முழுவதும் கோடி கோடியான ஜனங்கள் சுவிசேஷத்தை கேட்க ஆவலா இருக்கும்போது எதுக்காக இந்த 170 மக்கள் மத்தியில் ஆண்டவர் இவங்களை அனுப்புனாங்க அப்படின்னா, இதற்காகவே ஒரு வரலாறு இருக்கு. இந்த வாய்வாய் மக்கள் மத்தியில யார் சுவிசேஷத்தை அறிவிக்க சென்றிருந்தாலும் முதல்ல இந்த மக்கள் ரொம்ப சந்தோஷமா அவங்கள ரிசீவ் பண்றாங்க. ஆனா நாளடைவில் அவங்களுக்கு ஒரு ஜூஸை பரிமாறுறாங்களாம், அதுல விஷத்தை கலந்து யார் போனாலும் வெளியாட்களை கொல்ற பழக்கம் இந்த மக்கள் மத்தியில இருந்திருக்கு. ஸோ ஒரு கூட்டம் மிஷினரிகளை இந்த வாய்வாய் மக்கள் இப்படியே கொலை பண்ணியிருக்கிறாங்க. இதனால பல ஆண்டுகளா இவங்க மத்தியில சுவிசேஷம் பண்ண யாருமே முன் வரல. இந்த வரலாற்றை கேள்விப்பட்டதும் பாப் அண்ட் நீல் பிரதர்ஸ் வந்து இவங்க மத்தியில போய் சுவிசேஷம் பண்ணணும் அப்படின்னு வாஞ்சியோட கிளம்புறாங்க. இப்படி ஒரு முறை அவங்க போகும்போது அங்க ஒரு சூழ்நிலையை பாக்குறாங்க. என்ன அப்படின்னா, 10 ஒரு வாலிபன் ஒரு மலையடி வாரத்துல நின்று தூரத்துல நடக்கிற ஒரு மாந்திரீக செயலை பார்த்துட்டே இருக்கிறாரு. இவருடைய அப்பா நோய்வாய்ப்பட்டிருக்கிறாரு. நோய்வாய்ப்பட்ட இவருடைய அப்பாவை சரிப்படுத்த அங்கிருந்து ஒரு விச் டாக்டர் கிட்ட எடுத்துட்டு போறாரு. தூரத்துல இருந்து அப்பாக்கு என்ன வகையான ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படுது அப்படின்னு இவர் பார்த்துட்டே இருக்கிறாராம். அந்த மந்திரவாதி நிறைய யாகங்களை வளர்க்கிறாரு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு டெட் பாடியை எப்படி நெருப்பு போட்டு எரிப்பாங்களோ அந்த மாதிரி இவருடைய அப்பாவை போட்டு எரிக்கிறாங்களாம். இதை இவர் நின்று கண் கூட பார்த்து கொண்டிருக்கிறார். உடல்நலம் சரியாகணும்னு தானே நான் வந்திருக்கேன், எப்படி அப்பா உயிரோடு இருக்கும்போதே எரிக்கிறாங்க அப்படின்ற சந்தேகம் கூட இவருக்கு ஏற்படவில்லை. அந்த அளவுக்கு இந்த மக்கள் மத்தியில் அறியாமை என்னும் இருள் இருந்துச்சு. மந்திரங்களை கண்மூடித்தனமாக நம்பிக்கொண்டிருந்தாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த மந்திரவாதி அந்த அப்பாவை எரித்தே கொலை பண்ணிக்கிட்டு சொல்கிறார், உனக்குள்ளே ஒரு ஆவி வர வேண்டியது இருக்குது, அதுக்காக தான் அவனுடைய அப்பாவை நம்மளுடைய ஆவிகளின் கடவுள் வந்து எடுத்திருக்காரு அப்படின்னு ஒரு தகவலை கொடுக்குறாரு. ஸோ இதை நினச்சிக்கிட்டே இந்த 10 பையன் ஒரு நாள் தூங்கும்போது இவருடைய கனவில் ஒரு பன்றியை பார்க்குறாராம். அந்த பன்றி இவர்கிட்ட வந்து, ஒன்று நான் என்னுடைய பிள்ளையாக நான் தெரிந்தெடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு கதையை கேட்குறார். இந்த கதையை கேட்டதும் அந்த கிராமத்தில் இருந்து அந்த மந்திரவாத தலைவர்கிட்ட போயிட்டு அவருடைய கனவை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாராம். இதை கேட்டதும் அந்த மந்திரவாதி, என்னுடைய பணி முடிஞ்சிருச்சு, இனிமேல் இந்த மக்களை மந்திரவாதம் பண்ணி அவங்களுக்கு வர நோய்கள்லேருந்து அவங்களை காப்பாற்ற வேண்டியது உன்னோட பொறுப்பு அப்படின்னு அவனுடைய பணி எல்லாத்தையும் இவர்கிட்ட கொடுத்துட்டு அவர் விலகிறார். ஸோ இப்போ அந்த கிட்டத்தட்ட 170 மக்கள் இருக்கிற அந்த வாய்வாய் பழங்குடியின மக்கள் மத்தியில எல்கா அப்படின்ற இந்த 10 சிறுவன் ஒரு ஹீரோ மாதிரி நிறைய விச்க்ராஃப்ட் ஆக்டிவிட்டீஸை பண்ணிட்டே இருக்கிறாராம். ஆனால் என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, இவர் பண்ற ஒவ்வொரு காரியத்திலையுமே பதில் கிடைச்சிட்டே இருந்துச்சு. ஒவ்வொருத்தரையும் ஹீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சின்ன வயசுல இவரை கடவுள் மாதிரி எல்லாருமே ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஒரு ராஜா மாதிரி ஆதிவாசிகளின் தலைவனா வாழ்ந்துட்டு இருந்த எல்காக்கு எப்படி சுவிசேஷம் போய் சென்றது? இந்த 170 வாய்வாய் பழங்குடியின மக்களுடைய நம்பிக்கைப்படி இவங்க மத்தியில ஒரே ஒரு இன்டெலிஜென்டான பர்சன் மட்டும்தான் இருக்காரு, அவர் தான் இந்த எல்கா. இந்த எல்காவை பார்த்து தான் எல்லாரும் பயப்படுறாங்க, இவருக்கு தான் எல்லாரும் நிறைய மரியாதையும் செலுத்துறாங்க. அதே நேரம் இந்த எல்கா பயப்படுற ஒரு சில காரியங்கள் இருக்கு.
இந்த மக்கள் ரொம்பவே ஆவிகளையும் இயற்கையும் வழிபடுறதால இயற்கையில் என்ன சீற்றங்கள் வந்தாலும் தூக்கத்தில் ஏதாவது தொந்தரவுகள் வந்தாலும் ஆவிகளுடைய தொந்தரவு தான். அதாவது ஆவிகள் நம்ம மேலே கோபமாக இருக்குது அப்படின்னு நினச்சி அதை சரி பண்ணுறதுக்கு என்னென்ன பிராயசித்தங்களை இவங்களால் செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் செய்கிறாங்க. நிறைய பலி கொடுத்துருக்காங்க. குறிப்பாக எல்காவை தேடி இந்த மக்கள் போகிறாங்களாம் மலையடி வாரத்துக்கு. இப்படிப்பட்ட எல்கா ஒரு முறை ஒரு காரியத்தை பார்த்து பயப்படுறார். என்ன அப்படின்னா, இரண்டு மிஷினரிகள் புதுசாக இவரை தேடி வராங்க. எல்காக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இவங்க வந்தால் நம்ம கொன்றுவோன்னு இவங்களுக்கே தெரியுமே, இதையும் தாண்டி எப்படி இவங்களால் நம்மக்கிட்ட வர முடியுது அப்படி சொல்லிட்டு. ஸோ என்னென்ன மந்திரங்கள் செய்து இவங்க ரெண்டு பேரையும் துரத்தலாம் அப்படின்னு எல்கா வேகமாக செயல்பட ஆரம்பிக்கிறார். ஆனால் அந்த ஃபாரினர்ஸ் கிட்டே இருந்த ஒரு சில எக்யூப்மெண்ட்ஸ், ஒரு சில டெக்னாலஜிஸ் இவரை ரொம்பவே அட்ராக்ட் பண்ணிடுச்சு. ஸோ என்னுடைய ஆவிகள் சக்தியை தாண்டி இவங்க கையில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்றது எல்கா புரிஞ்சுக்கிறார். இப்போ எல்காவுடைய சந்தேகம், என்ன தானே ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக எல்லோரும் நினச்சிட்டு இருக்காங்க, இவங்க ஏதாவது புதுசாக காமிச்சாங்கன்னா ஜனங்களெல்லாம் இவங்கள நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நான் இந்த சிச்சுவேஷனை ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ணணும்னு அப்படின்னு முடிவு பண்ணுறாராம். இந்த எல்கா அவங்கள போய் அப்ரோச் பண்ணி யார் நீங்கள் அப்படின்னு என்கொயர் பண்ணுறாரு. அந்த ரெண்டு பேரும் இவருக்கு நிறைய கிஃப்ட்ஸ் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, மீன் பிடிக்கிற தூண்டில், கத்தி, அப்புறம் கோடாரி, இப்படி சின்ன சின்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க இவருடைய வாழ்வாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. இதெல்லாம் வாங்கிக்கிட்ட எல்காக்கு இப்போ ஒரே சந்தோஷம். என்ன அப்படின்னா, புதுசாக வந்தவங்கள நான் என் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிட்டேன், இப்போ இவங்க என்ன நினச்சாலும் என்னுடைய மக்களை டாமினேட் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறாராம். ஸோ எவ்வளோதான் தான் தான் பெரிய ஆள் அப்படின்ற ஒரு ஆணவம் இவருக்குள்ளே இருந்த போதும், அந்த 170 மக்களை வேற யாரும் தொடக்கூடாது அப்படின்ற ஒரு வைராக்கியம் எல்காக்குள்ளே இருந்ததை இந்த ரெண்டு மிஷினரிகளால் நல்லாவே புரிஞ்சிக்க முடிந்தது. ஸோ இந்த மிஷினரிகள் நினைக்கிறாங்க, இந்த ஜனங்கள் மேலே இவருக்கு இருக்கிற வைராக்கியத்தையே நம்ம ஆண்டவருடைய வைராக்கியமாக மாற்ற முடியும், இதையே பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. ஸோ இண்டிவிஜுவலாக நிறைய மக்கள்கிட்ட சுவிசேஷத்தை அறிவிக்கிறத விட எல்கா கிட்ட பர்சனலாக ஒரு நல்ல ரேப்போ டெவலப் பண்ணிக்கிறாங்க. அவர்கிட்ட நாங்கள் ஒரு கதை சொல்கிறோம், உன்னுடைய கடவுள் பற்றியே ஒரு கதை சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இந்த எல்கா சொல்கிறாரு, எனக்கு எதை பார்த்துமே இந்த உலகத்தில் பயம் இல்லை, ஆனால் ஒரே ஒரு பயம் இருக்குது, நான் ஒரு நாள் செத்து போயிடுவேன், செத்ததுக்கப்புறம் நான் எங்கே போவேன், இந்த ஆவிகள் என்னை ஏதாவது பண்ணிடுமா அப்படின்னு ஒரு பயம் இருக்குது அப்படின்னு எல்காவே சொன்னாராம். ஸோ இறந்ததுக்கப்புறம் நம்ம எங்கே போவோம், நம்முடைய லைஃப் எப்படி எப்படி மாறும், அது பத்திரமாக ஆண்டவர்கிட்ட போகணுன்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்ற காரியத்தை உங்களுக்கு சொல்கிறதுக்கு இதுதான் சரியான வாய்ப்பு, எல்கா தான் சரியான நபர் அப்படின்றத இந்த ரெண்டு மிஷினரி சகோதரர்களும் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த ரெண்டு மிஷினரி சகோதரர்களும் எல்கா கிட்ட, நீங்கள் பயப்படுறது சரிதான், இறந்ததுக்கப்புறம் உங்களை நியாயம் தீர்க்க ஒரு பெரிய ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்களாம். உடனே இந்த எல்கா தான் ரெகுலராக வர்ஷிப் பண்ணுற சூரியனை காமிச்சு, இந்த சூரியனை விட பெருசாக யாராவது இருக்காங்களா என்னை ஜட்ஜ் பண்ண அப்படின்னு கேட்குறாராம். உடனே இந்த மிஷினரி சகோதரர் சொல்கிறாங்க, இந்த சூரியனை படைத்த ஒருவர் இருக்கிறார், நீங்கள் வர்ஷிப் பண்ணுற இந்த ஒவ்வொரு காரியங்களுக்கு மேலே இதை படைத்த ஒருவர் இருக்கிறார், அவர் தான் நம்மளை நியாயம் தீர்க்க போகிறார் அப்படின்னு. ஸோ எப்படி நியாயம் தீர்ப்பார் அப்படின்னா, நான் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு எல்காக்குள்ளே ஏதோ புதுசாக ஒரு குற்ற உணர்ச்சி எழும்ப ஆரம்பித்தது. ஸோ இந்த மிஷினரி சொல்கிறாங்க, நம்ம எல்லாருமே பாவம் பண்ணியிருக்கோம், அதுக்காக தான் அந்த பெரிய கடவுள் அவருடைய பையனை நமக்காக அனுப்பியிருக்கிறாரு, அவருடைய பேர் ஜீசஸ், அதாவது அவங்க மொழியில் சிசாசு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாராம். ஸோ இந்த எல்காக்கு நிறைய விஷயங்கள் மறந்துருச்சு, சிசாசு அப்படின்ற ஜீசஸோடைய நேம் மட்டும் இவருடைய இருதயத்துலேருந்து போகவே இல்லை. அது வரைக்கும் கொரோக்கியாம் அப்படின்ற ஆவிகளுடைய கூட்டம் தான் எல்லாவற்றை விட பெருசு, ரொம்ப வலிமை வாய்ந்தது அப்படின்னு வழிபட்டுட்டு இருந்த எல்காக்கு, யார் இந்த சிசாசு, அவர் எதுக்காக எனக்காக சாகணும் அப்படின்னு நிறைய கேள்விகள். ஸோ இவருடைய சந்தேகங்கள் எல்லாவற்றையும் அந்த மிஷினரி சகோதரர்கள் கிட்ட கேட்டு நிறைய கிளாரிஃபிகேஷன்ஸ் பெற்றுக்கொண்டார் எல்கா. இந்த விஷயத்தை எல்கா போய் தன்னுடைய ஃபேமிலி கிட்டே சொல்கிறாரு, நம்ம நிறைய தப்பு பண்ணுறோமா, நம்ம கொலை பண்ணுறதெல்லாம் தப்பு, நம்முடைய தவறுகளுக்காக எல்லாரும் சேர்ந்து ஒருத்தரை சிலுவையில் அறிஞ்சிட்டாங்க, அது மூலமாக தான் நமக்கு மன்னிப்பு கிடைக்க போகுது அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் எல்காவை முட்டாள் நினச்சி சிரிக்க ஆரம்பித்தாங்க. முக்கியமாக எல்காவோட மனைவி சொல்கிறாங்க, எல்லாரும் உங்களை தான் நம்பிட்டுருக்காங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் இந்த ஜனங்கள் எல்லாருமே செய்ய ஆரம்பிச்சிட்ருக்காங்க, இப்படி இருக்கும்போது நீங்கள் நம்முடைய கடவுளை விட்டு புதுசாக எதையாவது சொன்னால் உங்களை முட்டாளு நினைப்பாங்க, ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து உங்களை கொலை பண்ணிடுவாங்க அப்படின்னு பயமுறுத்துறாரு. அப்போ இந்த எல்காக்குள்ளே புதுசாக ஒரு வைராக்கியம் எழுந்தினது, எனக்காக ஒருத்தர் ஜீவனை கொடுத்துருக்கும் போது அவருக்காக நான் மறைக்கிறது தவறில்லை அப்படின்னு தன்னுடைய மனைவி கிட்டேயே போய் சொல்கிறாராம். ஸோ இப்போ எல்காக்கு ஒரு டஃப்பான சிச்சுவேஷன் வருது. திடீர்னு இயேசுவை ஏற்றுக்கொண்டதால் இவருடைய மக்கள் இவரை சரியாக அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. என்ன எல்கா நிறைய பலிகளெல்லாம் செலுத்துவாரே, நம்முடைய நோய்களுக்கெல்லாம் அவர்கிட்ட போனால் ஈஸியாக சின்ன சின்ன டிப்ஸ் மூலமாக ட்ரீட்மெண்ட்ஸ் தராரே, இவர் என்ன திடீர்னு புதுசாக பைபிள் ஜீசஸ்னு பேச ஆரம்பிக்கிறார் அப்படின்னு ஜனங்கள் எல்லாரும் இவரை வெறுக்க ஆரம்பித்தாங்க, ஒதுக்க ஆரம்பித்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் குட்டி குட்டியாக நிறைய மந்திரவாதிகள் எழும்ப ஆரம்பித்தாங்க எல்காவோட இடத்தை பிடிக்கிறதுக்காக. ஆனால் எல்காக்கு இப்போ இருந்த ஒரே நண்பர்கள் யார் அப்படின்னா இந்த ரெண்டு மிஷினரி சகோதரர்கள் தான்.
ஒருவேளை அந்த ஊர் மக்கள் எல்லாம் இவரை வெறுத்ததும் நல்லதாக கூட இருந்திருக்கும். ஏன்னா அப்போதான் இந்த மிஷினரிகளோட நெருங்கி பழகி ஆண்டவரை பற்றி நிறைய காரியங்களை எல்காவால் கற்றுக்கொள்ள முடிந்தது. இன்னொரு பெரிய தடை சுவிசேஷம் பரவுவதற்கு, இந்த மக்களுக்கு எந்த மொழியும் எழுதவும் படிக்கவும் தெரியாது. இவங்களுடைய மொழியில், அதாவது கேரிபான் அப்படின்ற மொழியில் வேதாகம மொழிபெயர்க்கப்பட்டு கொடுத்தா கூட அந்த மொழியும் இவங்களுக்கு படிக்க தெரியாது. ஸோ முதலாவதாக இந்த மிஷினரிகள் எல்காக்கு அவங்களுடைய மொழியை எழுதவும் படிக்கவும் கற்றுக் கொடுத்தாங்க. எல்கா ரொம்பவே கஷ்டப்பட்டு பல ஆண்டுகளுக்கு அப்புறம் தன்னுடைய மொழியை எழுதவும் படிக்கவும் கற்றுக்கொண்டார். இந்த மிஷினரிகளோட உதவியோட பல மிஷினரிகளை யூஐஎம் அப்படின்ற இயக்கத்தின் மூலமாக வரவழைத்து, அந்த மிஷினரிகள் மூலமாக இந்த மக்கள் மத்தியில் சின்ன சின்ன ப்ரீ ஸ்கூல்ஸ் வச்சு அவங்களுக்கு எழுதவும் படிக்கவும் கற்றுக் கொடுத்தாங்க. ஸோ இந்த மிஷினரிகள் வந்தது ஒருவேளை சுவிசேஷத்தை அவங்க ஏற்றுக்கொள்ளனா கூட ஏதாவது ஒரு வகையில் நமக்கு பிரயோஜனமாக இருக்குது அப்படின்றத புரிந்து கொண்டார்களாம். இன்னொரு கஷ்டமான விஷயம், சின்ன சின்ன குழந்தைங்களை பலி கொடுக்குற பழக்கம் இந்த மக்கள் மத்தியில் இருந்துச்சு. ஈவில் ஸ்பிரிட், ஸ்பிரிட் சைல்டு அப்படின்னு அந்த குழந்தைக்கு பேர் வச்சு முதல் குழந்தைய கடவுளுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கட் பண்ணி மரத்துக்கடியில் போடுற பழக்கம் இந்த மக்களுக்கு இருந்துச்சு. ஸோ இந்த பழக்க வழக்கம் இந்த மிஷினரிகளின் வருகைக்கு அப்புறமா வேரோடு நிறுத்தப்பட்டது. இப்போ எல்லா ஃபேமிலிஸையும் பிள்ளைங்க படிக்க ஆரம்பிக்கிறாங்க, நிறைய காரியங்களை புதிதாக கற்றுக்கொள்கிறாங்க. இவங்களுக்கு இருந்த அந்த வைல்ட் வே ஆஃப் லைஃப், மிருகங்களை போன்ற வாழ்கிற பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்கள விட்டு மாற ஆரம்பித்தது. ஒரு சின்ன க்ரௌட் தான், 170 people, ஆனால் இந்த மக்கள் மத்தியில் இவங்க சுவிசேஷத்தை அறிவிக்க பல ஆண்டுகள் தொடர்ந்து பணி செய்ய தேவைப்பட்டது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு கட்டத்தில் எல்காக்கு போதிய அளவு சுவிசேஷத்தை அறிவித்து விட்டு இந்த மிஷினரிகள் தங்களுடைய சொந்த தேசத்துக்கு திரும்பி போகிறாங்க. இப்போ இந்த 170 ஆத்துமாக்களும் எல்காவோட பொறுப்பில் இருக்காரு. எல்கா ஆண்டவர்கிட்ட நெருங்கி பழக பழக ஆண்டவர் பல காரியங்களை எல்காக்கு கற்றுக் கொடுக்குறார். அது மட்டும் இல்லாமல் பழையபடி ஜனங்கள் எல்காவை தேடி வருகிறதற்கான எல்லா வாய்ப்பையும் ஆண்டவர் இவருக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். ஒரு காலத்தில் எப்படி மந்திர தந்திரங்கள் மூலமாக ஜனங்களுடைய நோய்களை எல்கா குணமாக்கினாரோ, அதே எல்கா மூலமாக ஆண்டவருடைய நாமத்தினால நோய்களை குணமாக்குற வல்லமையை ஆண்டவர் எல்காக்கு கொடுத்தார். இந்த வல்லமையை ஆண்டவரின் நாமத்துக்காகவே எல்கா பயன்படுத்த ஆரம்பித்தார். இப்படி தன்னுடைய இனத்தில் இருந்த 170 பழங்குடியின மக்களை தனி ஒரு பழங்குடியின மனிதனாக எல்கா ஆண்டவருக்காக ஆதாயப்படுத்தினார். வாய்வாயின மக்கள் ரொம்பவே அதிகமாக பயப்பட்டாங்க. எதுக்கு அப்படின்னா, ஆவிகளுக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய திருட்டு பழக்கம் இவங்க மத்தியில் இருந்துச்சு. மற்றவங்க மேலே ஆவிகளை ஏவி விடுற நிறைய தவறான பழக்க வழக்கங்கள் இந்த மக்கள் மத்தியில் இருந்துச்சு. ஸோ ஓவராலாக இவங்க பயப்படுற ஒரே விஷயம் ஆவிகளை பார்த்து. ஸோ இவங்க மத்தியில் சுவிசேஷ் தெரிவிக்கும் போது எல்காவை ரொம்பவே பாதித்த ஒரு வசனம், பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், அது மட்டும் இல்லாமல் அவர் நம்மை முந்தி சிநேகித்தார் அப்படின்ற ஒரு வார்த்தை. ஸோ அன்பு அதிகமாக இருக்குது ஆண்டவர்கிட்ட. அந்த அன்பு வரும்போது இவங்க கிட்ட இருக்கிற தேவையில்லாத பயங்கள், மற்றவங்களை காயப்படுத்துகிற காரியங்கள் எல்லாமே இவங்களை விட்டு மறைந்து போகும் அப்படின்றதுல எல்கா ரொம்ப உறுதியாக இருந்தார். ஸோ எப்பயுமே இந்த வசனத்தின் மூலமாக அந்த மக்களோட பேச ஆரம்பித்தார். இந்த ஒரு வார்த்தை வாய்வாய் பழங்குடியின மக்கள் மத்தியில் மிகப்பெரிய மாற்றத்தையும் விளைவுகளையும் ஏற்படுத்தினது. இப்படி தொடர்ந்து ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக பணி செய்த எல்கா அவர்கள் தன்னுடைய வாழ்நாளின் இறுதி வர ஆண்டவருடைய பணி செய்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தனக்கு பின்பு அந்த இடத்துல பணி செய்வதற்காக நிறைய லீடர்ஸையும் ஏற்படுத்தி விட்டு சென்றிருக்கிறார் எல்கா அவர்கள். கிறிஸ்தவ ஜீவியத்தில் அதிகமாக கேட்கும் வார்த்தைகளில் ஒன்று அழைப்பு. ஒரு தனிநபர் ஊழியத்திலும் அடிப்படையாக இருப்பதும் இந்த அழைப்பு. ஒருவர் ஊழியத்தில் வருவதற்கும் வராமல் இருப்பதற்கும் அழைப்பு உதவுகிறது. இன்று பொதுவாக ஒரு ஊழிய தேவையை பற்றி சொல்லும் போது அதிலிருந்து தப்பிக்க பயன்படுத்தும் வார்த்தையும் இந்த அழைப்பு. அழைப்பு என்பது ஆண்டவர், சூழ்நிலை அல்லது தேவை, இது இரண்டையும் இணைக்கும் ஒரு வெற்றிடம். ஒவ்வொருவரின் அழைப்பிலும் வித்தியாசங்கள் உண்டு. சிலர் தனிப்பட்ட முறையில் தேவனால் அழைக்கப்படுகிறார்கள். சிலர் தேவையை உணர்ந்து தங்களை ஒப்புக்கொடுக்கிறார்கள். தேவை இருக்கிறது என்ற தகவல் கூட நிச்சயம் ஒரு அழைப்பு மணிதான். தேவை அழைப்பை உருவாக்குகிறது. தேவை எப்படி எனக்கு அழைப்பாக மாறும் என்ற கேள்விக்கு வேதத்தில் மிக சிறந்த உதாரணம் இவர். மிகப்பெரிய தீர்க்கதரிசி என்றோ, தலைவர் என்றோ, ஆசாரியன் என்றோ, அப்போஸ்தலன் என்றோ வேதம் இவரை அறிமுகப்படுத்தவில்லை. அந்நிய நாடான சூசான் அரண்மனையில் ஒரு பானபாத்திரக்காரன், இவர்தான் நெகேமியா. சிறையிருப்பில் மீந்த யூதர்கள் அந்த தேசத்தில் மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்று கேள்விப்பட்டதும் அழுதான், துக்கித்தான், உபவாசித்தான், தேவனை நோக்கி மன்றாடினான் என்று வேதம் சொல்லுகிறது. இது ஒருவேளை சாதாரணமாக நாமும் அழுகிறோம், ஜெபிக்கிறோம் என்று நாம் நினைக்கலாம். ஆனால் மிக முக்கியமான காரியம், நெகேமியா பரிதாபப்பட்டதோடு நின்றுவிடவில்லை.
இடிந்து கிடந்த அலங்கத்தை கட்டி எழுப்ப முன் வந்தார். தேவையான பொருட்களை சேகரித்தார். ஆட்களை சேர்த்து கொண்டார். களத்தில் இறங்கி பணியை தொடங்கினார். தன்னுடைய தேசம், தன்னுடைய ஜனம் என்ற பற்று நெகேமியாவுக்கு இருந்தது. தேசத்தின் பாதுகாப்பில் தனக்கும் பங்கு இருக்கிறது, நானும் ஏதாவது செய்ய வேண்டும் என்று தானாகவே முன் வந்தார் நெகேமியா. அது மட்டுமில்லாமல் நெகேமியா ஜபத்தை முக்கியத்துவப்படுத்தினார். அலங்கத்தை கட்டும் பணியில் நெகேமியாவுக்கு கடும் எதிர்ப்புகள் கிளம்பியது. நெகேமியா பின்வாங்கவில்லை, முயற்சியை விடவில்லை, ஜபத்தையும் விடவில்லை. ஒரு கையினாலே வேலை செய்து மறு கையினாலே ஆயுதம் தரித்திருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இதுதான் நெகேமியாவின் அர்ப்பணிப்பு. நெகேமியா தேவன் அழைத்தால் பார்த்து கொள்ளலாம் என்று காத்திருக்கவில்லை. அழைப்பை தேவனிடம் கேட்டு பெற்றுக் கொண்டார். முடிவில் அலங்கமும் கட்டப்பட்டது, தேவையும் சந்திக்கப்பட்டது. இன்று நமது தேசத்தில் அலங்கத்தின் நிலை என்ன? சுவிசேஷத்தின் நிலை என்ன? 135 கோடி ஆத்துமாக்களின் நிலை என்ன? மிஷனரிகள் கொல்லப்படுவதையும் திருச்சபைகள் இடிக்கப்படுவதையும் கிறிஸ்தவர்கள் நெருக்கப்படுவதையும் ஆத்துமாக்கள் நரகத்துக்கு நேராய் ஓடுவதையும் ஒவ்வொரு நாளும் நாம் கேள்விப்படுகிறோமே. கண்கூடாய் பார்த்தும் உள்ளமுடையாமல் திறப்பிலே நிற்க மனதில்லாமல் அலட்சியமாயிருக்கிறோம் அல்லவா? கேட்டால் அதெல்லாம் அழைப்பிருப்பவர்கள் செய்ய வேண்டிய ஒன்று என்று அதை தட்டி கழித்து விடுகிறோம், அலட்சியப்படுத்துகிறோம். நாம் வாழும் தேசத்தின் பாதுகாப்பு கேள்விக்குறியாயிருக்கிறது. சுவிசேஷத்திற்கான தேவை முன்னெப்போதும் இல்லாத அளவு அதிகரித்திருக்கிறது. இப்போது சாத்தானின் பிடியிலிருந்து நம் ஜனத்தை காப்பாற்ற சுவிசேஷம் என்னும் அலங்கத்தை நாம் கட்டவில்லை என்றால் நம் தேசம் பரிதவிப்புக்கு உள்ளாகும். நாம் நமது கடமையை செய்ய தவறினால் அதற்கான பதிலை எப்படி வருகையில் சொல்லப் போகிறோம்? நம் தேசத்தில் அடுத்தடுத்து வெடிக்கும் குழப்பங்கள், சமாதானமற்ற நிலைமை, கேள்விக்குறியாகும் வாழ்வாதாரம், கலகங்கள் எல்லாம் சுவிசேஷ குறைபாட்டால் ஏற்படும் நெருக்கடிதான் என்பதை நாம் எப்போது உணர்ந்து கொள்ளப் போகிறோம்? இத்தனை குழப்பங்களுக்கு மத்தியில் கிறிஸ்துவின் சமாதானம் தேசத்தை ஆட்கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சை நமக்குள் இருக்கிறதா? அப்படி என்றால் இன்றே அலங்கத்தை கட்ட முன் வாருங்கள். தேவை நிறைந்த தேசத்தில் இருக்கிறோம். சந்திக்கப்பட வேண்டிய மக்கள் 120 கோடிக்கும் மேல். இது ஒருவேளை நமக்கு கிடைக்கும் இறுதி அழைப்பாயிருக்கலாம். தினம்தோறும் நாம் கேட்கும் அவல செய்திக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கும் பதில் என்ன தெரியுமா? நெகேமியாவை போல முதலாவது செய்தி கேட்டவுடனே ஜெபிக்க வேண்டும் அந்த நிலை மாறுகின்ற வரை. இரண்டாவது, ஊழியத்திற்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் தேவை சந்திக்கப்படும் வரை. அதோடு ஆண்டவரின் ராஜ்யம் கட்டப்படும் வரை இதை நாம் செய்ய வேண்டும். கடைசியாக, தேசத்தின் மீதும் ஆண்டவர் மீதும் பாரம் இருக்குமானால் அந்த பாரத்தின் விளைவு முழுநேர அர்ப்பணமாக மாற வேண்டும். அப்படி உடனே செல்ல முடியவில்லை என்றால் உங்களால் முடிந்த ஊழியத்தை செய்ய முற்படுங்கள். சபையின் கிராம ஊழியத்தில் சேர்ந்து ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தலாம். இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் ஒரு மிகப்பெரிய தேவையை, அழைப்பை உங்களிடம் கொண்டு சேர்ப்பதுதான். சேர்த்துவிட்டோம், இன்னமும் சேர்ப்போம். இனி முடிவு உங்கள் கையில். தொடர்ந்து இன்றைய ஜெபிக்கலாம் வாங்க பகுதியில் நம்முடைய இந்திய தேசத்தின் ஒரு சந்திக்கப்படாத பழங்குடியின மக்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்திய தேசத்தின் ஆந்திர பிரதேஷ் மாநிலத்தின் கடலோர பகுதிகளிலும் வட தெலுங்கானா, ராயலசீமா போன்ற பகுதிகளிலும் அதிகமாக இருப்பவர்கள் காப்பு பழங்குடியின மக்கள். கிட்டத்தட்ட 16 லட்சம் காப்பு பழங்குடியின மக்கள் இந்திய தேசத்தில் வாழ்கின்றனர். அயோத்தியாவில் இருந்து வந்து அடர்ந்த காடுகளை விளைநிலமாக மாற்றி ஆந்திர மாநிலத்தில் குடிபுகுந்திருக்கிறார்கள் இவர்கள். ஆந்திர மாநிலத்தில் மிக பழமையான குடியேற்றம் இந்த காப்பு பழங்குடியின மக்கள்தான். இவர்கள் தெலுங்கு மொழியை பேசுகிறார்கள். காப்பு என்பதற்கு பாதுகாப்பவர் என்று அர்த்தம். காப்பு மக்கள் பெரும்பாலும் போர்க்காலத்தில் இராணுவ பணியிலும் மற்ற நேரங்களில் விவசாயத்திலும் ஈடுபடுகின்றனர். காப்பு மக்களில் 0.01% மக்கள் மத்தியில் மட்டுமே சுவிசேஷம் சென்றிருக்கிறது. மீதமிருக்கும் 99.99% மக்கள் மத்தியில்
இன்னும் சுவிசேஷம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. காப்பு மக்கள் மத்தியில் தொழில் அடிப்படையில் சுமார் 33 உட்பிரிவுகள் இருக்கின்றன. இதில் இன்னும் 16 உட்பிரிவுகள் மத்தியில் இன்னும் சுவிசேஷம் சென்று சேரவில்லை. 15 லட்சத்திற்கும் அதிகமான காப்பு பழங்குடியின மக்கள் மத்தியில் முற்றிலும் சுவிசேஷம் பரவவும் அவர்கள் மத்தியில் இருக்கும் பாகுபாடுகள் மாறி, மூட பழக்க வழக்கங்கள் மாறி, இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளவும் இவர்களுக்காக நாம் ஜெபிக்கலாம். என்ன நேயர்களே, இன்றைய அர்ப்பணிப்பின் சிகரங்கள் நிகழ்ச்சியில நம்ம பார்த்த எல்கா அவர்களுடைய வாழ்க்கை, அவருடைய ஊழிய பணி நிச்சயமாவே நம்ம எல்லாரையும் சிந்திக்க வைத்திருக்கோம் அப்படின்னு நாங்க நம்புறோம். 2 மேல்நாட்டு மிஷினரிகள், அவங்களுக்கு இருந்த விசுவாசம், அவங்களுக்கு இருந்த தைரியம், அவங்களுக்கு இருந்த தியாகம், இது மூலமா உயிரே போனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு இந்த மக்கள் மத்தியில் சுவிசேஷத்தை அறிவிக்க வந்தாங்க. எல்காவை தெரிந்து கொண்டு எல்காக்கு அவங்களுக்கு தெரிந்த சுவிசேஷத்தை பகிர்ந்து விட்டு சென்றார்கள். தான் பெற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை தனக்கு இருந்த வைராக்கியம் மூலமா தன்னுடைய ஜனங்கள் எல்லாருக்கும் அறிவித்தார் எல்கா. இன்னைக்கு நமக்கும் மேல்நாட்டு மிஷினரிகளுடைய தியாகம், அவர்களுடைய விசுவாசம் மூலமா நம்ம எல்லாரும் சுவிசேஷத்தை அறிந்திருக்கிறோம். நாம் பெற்றுக்கொண்ட இந்த சுவிசேஷத்தை நம்மை சுற்றி இருக்கிற மக்களுக்கு நாம் எந்த அளவில் அறிவிக்கிறோம் அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம மத்தியில் வைக்கப்படுகிற கேள்வி. மற்றொரு சிகரத்தோடு நாங்கள் உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.